ஹாய், ஸ்டார்டிங்ல நிழல் அறக்கட்டளைன்ட்டு ஒரு அறக்கட்டளை, அதுல நிறைய அநாட குழந்தைகளை தத்தெடுத்து ஒரு அம்மா வளர்த்துக்கிட்டும் வராங்க. ஆனா அந்த அம்மாவுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய பொண்ணு. சோ அதை பெருசா கேர் பண்ணிக்காம மீதி இருக்க குழந்தைகள் எல்லாம் அப்படியே பயங்கர கேரிங்கா பாத்துக்கிட்டு வராங்க. இது அந்த பெரிய பொண்ணுக்கு பிடிக்கல. ஆக எல்லாரும் ஒரு நாள் சாப்பிடுறப்ப அந்த சாப்பாட்டுல எலி மருந்த கலந்து வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருச்சு, ஒரு பொண்ணு இறந்தும் போயிருச்சு. இத இந்த பெரிய பொண்ணு தான் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வர அந்த அம்மா பயங்கரமா அடிக்கிறாங்க. எதிர்த்து அந்த பொண்ணு அடிக்க அந்த பொண்ணோட அம்மா அந்த அறக்கட்டளையை நடத்துற அந்த அம்மா இறந்தும் போறாங்க. இந்த பெரிய பொண்ணை போலீஸ்காரங்க அரஸ்டும் பண்றாங்க. கட் பண்ண டைட்டில், கண்ணை நம்பாதே. நைட் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பிரிட்ஜ் கடையில பைக்கை ஓரமா நிறுத்திட்டு பவுடர் இழுக்கிறாங்க. சோ செம்மையா போதை ஆகுறாங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு பயங்கரமா போதை ஆகி இன்னொருத்தனை பார்த்து தன்னோட மனைவி கூட இன்னொரு ஃப்ரெண்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கான்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட ஃபைட். அப்போ பயங்கரமா அடி வாங்கின அந்த சந்தேகப்பட்ட ஃப்ரெண்டு இன்னொருத்தனை பார்த்து எய்ம் பண்ணி கன் எடுத்து ஷூட் பண்ண கட் பண்ணா காலையில நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட பின்னாடி பைக்ல உட்காந்துக்கிட்டு கேஷுவலா அப்படியே வீடு தேடிக்கிட்டு இருக்காரு வாடகைக்கு. பாருங்க, பேச்சுலருங்கிற ஒரே காரணத்தினால ஒருத்தங்க கூட வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விடல தன்னோட ஃப்ரெண்டு கூட அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு புரோக்கரை பிடிக்கிறாங்க. அந்த புரோக்கர் வீடு புரோக்கர் மட்டும் இல்ல, ஒரு RTO ஆபீசர். அப்பப்ப வீடு புரோக்கராவும் வருவாராமா, தண்ணி கேனும் போடுவாராமா. சோ அவர்கிட்ட வந்து விசாரிக்க ஒரே ஒரு வீடு இருக்குது, ஆனா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். என்னன்னா நம்ம ஹீரோ தங்க போற வீட்டுல ஒரு ரூம் மேட் இருப்பாரு, அவரு கொஞ்ச நாள்ல காலி பண்ணிக்குவாரு. ஆனா அது வரைக்கும் ஷேரிங் பண்ணிக்கணும். ஓகே அனு கேக்க காலையில இருந்து ஒருத்தர் கூட வீடு கொடுக்க மாட்டேங்கறாங்க, இத விட முடியுமா? டபுள் ஓகேங்கறார். கட் பண்ணி ஓபன் பண்ண அந்த வீட்ல சோ மூணு ஒருத்தர் இருக்காரு, அவர்தான் ரூம்மேட். அவரை வந்து மீட் பண்ணி ஹாய் பாய் சொல்லிட்டு அப்படியே பழைய வீட்டுக்கு போய் ஜாமான் எல்லாம் எடுத்தா பல ரகசியங்கள் வெளியே வருது. என்னன்னா வாடகை வீட்ல இருந்தது நம்ம ஹீரோ ஓனர் பொண்ணுக்கே ரூட் விட்டுருக்கார். வேணாம்பா தம்பி, ஜூட்டுட்டுதார் ஓனர். அதான் அவசர அவசரமா வீடு பார்த்திருக்காங்க. நைட்டு வாடகை வீட்டுக்கு போக நம்ம ஹீரோ ரெஃப்ரெஷ் ஆகுறாரு. அப்போ வாங்க சாப்பிடலான்னு நம்ம ஹீரோ சோமு கூப்பிட ஓ போலாமேன்ட்டு நம்ம ஹீரோ வெளியாகிறார். பட் சின்ன நிபந்தனை. என்னன்னா சோமு சரகடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா பெக் போடுவாராம். நீங்களும் கம்பெனி கொடுங்களேன்னு கேட்க சேச்சே நமக்கு அந்த பழக்கம் இல்ல, டீ டோட்லர். பட் ஜெகன் ஒரு மொடா குடிகாரர் இருக்காரு, அவரை கால் பண்ணி வர சொல்லாமேன்ட்டு கால் பண்ண ஜெகன் ஹீரோ சோமு பார்ல மாத்தி மாத்தி தண்ணி அடிக்க ஹீரோயின் கிட்ட இருந்து கால் லைட்டா நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டார். அப்போ ஜெகன் நேரா சோமுவை பார்த்து இந்த லவ் மேட்டர் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஓபன் பண்றாரு. என்னன்னா ஒன்ஸ் அபான் அ டைம் ஒரு நாள் கிரௌட் ஆன பார்க்ல ஓரமா ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு வடிவேல் காமெடியை ஹெட்செட் போட்டுட்டு நம்மால் கெக்கப்பெஞ்சிருச்சு பாத்துட்டு இருப்பார். இதை பார்த்து ஒருத்தர் தன்னப்பால சிரிக்கிறாருன்ட்டு ஊரே சிரிக்குது. அந்த கிரௌடில் ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோயின். அவங்களும் நம்ம கெக்கப்பெக்க ஹீரோவை பார்த்து பெக்க பெக்கன்னு சிரிக்க ஒரு கட்டத்துல இந்த நியூஸ் தெரிஞ்சு நம்ம ஹீரோ அப்படியே தெரிச்சு ஓட மர்க்கா மர்க்கா பார்க்குக்கு வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஜர்க்கா ஜர்க்கா ஆகுறாங்க. நம்ம ஹீரோ வீடு தேடிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுடைய வீடு டூலெட் போர்டு மாத்திருக்கிறத பாக்குறாரு. உள்ள வராரு, வாவ் நம்ம சைட்டு வந்துட்டாருன்னு சொல்லி அம்மா இருக்காங்க ஊர்ல இருக்காங்கன்னு போய் சொல்லுங்க. நம்ம ஹீரோயின் ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோ அதே மாதிரி அங்க குடி போறார். அப்புறம் நாளுக்கு நாள் லவ் டெவலப்மெண்ட் ஆகுது. ஒரு நாள் ஹீரோயினுடைய ரிலேட்டிவ் இறந்துட்டாங்கன்ட்டு ஹீரோயின் பக்கத்து வீட்டுல தங்க வச்சுதான் அப்பா வெளியே போறார். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ஊர் சுத்த அந்த எதிர் வீட்டு பூமர் அங்கிள் கிட்ட சிக்கிக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு நாள் அந்த பக்கத்து வீட்டு அங்கிள் நடந்து வந்துகிட்டு இருப்பார். ஹீரோ கிட்ட பைக்ல லிப்ட் கேட்க என்ன அங்கிள் பக்கத்துல தான வீடு, நடந்து போக மாட்டீங்க, போங்க போங்க அப்படின்ட்டு லிப்ட் கொடுக்காம ஹீரோ போயிட்டார். அந்த காண்ட வச்சுக்கிட்டு வட்டி வித்துட்டார். உடனடியா வீட்டை காலி பண்ணுன்னு சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ வெளியே வந்து வீடு தேடி ஒரு வீட புடிச்சிட்டார். ஃபிளாஷ்பேக் ஓவர். நம்ம ஹீரோ பாருக்கு வெளியே நின்னு ஹீரோயின் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆக்சிடென்ட். என்ன ஆச்சுன்னு பதறி போய் காருக்குள்ள பாக்க ஒரு லேடி பயங்கரமா அடிபட்டிருக்காங்க. அவங்களை எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்க நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கார் எடுக்கிறாங்க. பயங்கரமா டமால்னு ஒரு சவுண்ட் மறுபடியும் இடிச்சுக்கிட்டாங்க. ஏங்க என்னாச்சு, ட்ரிங்க்ஸ்ல இருக்கீங்களான்னு ஹீரோ கேட்க இல்ல இல்ல ட்ரிங்க்ஸ்ல இல்ல இல்ல ஒரு சின்ன டென்ஷன் அதான் அப்படி இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ கேப் புக் பண்றேன் அப்படி சேஃபா போறேன்னு சொல்லி கேப் புக் பண்ணி பார்த்தா லேட் நைட். சோ எந்த ஒரு கேப் காரங்களும் வரல. சரி நீங்களே என்ன டிராப் பண்ணிருங்களேன்னு அந்த லேடி கேட்க நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம அந்த காரை டிரைவ் பண்ணிக்கிட்டு போக அப்போ ஜெகனும் சோமுவும் பார்ல இருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நம்ம ஹீரோ அந்த லேடியை வீட்டுல டிராப் பண்ண பயங்கரமா மழை பெய்யுது. அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு நீங்க மலையில நடந்துகிட்டு போறது சுத்தமா பிடிக்கல, சோ கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க, காலையில கொண்டாந்து காரை விடுங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க வீட்டுக்கு போங்க காலையில வாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவங்களை டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ பிக்கப் பண்ணிக்கிட்டு போக இந்த விஷயத்த சொல்றாரு. அச்சோ மச்சான், மலை தனிமை வித் பியூட்டிஃபுல் கேர்ள் இந்த சுச்சுவேஷன்லாம் சினிமால மட்டும்தான் வரும், ஆனா தெரியாதனமா உன் வாழ்க்கையில வந்துருச்சு. என்ன பண்ணிருக்கணும்னா எங்களை துரத்தி விட்டுட்டு நீ அங்கேயே இருந்திருக்கணும், பட் வந்துட்ட. சரி ஏதோ வந்துட்ட, பட்
எங்களையா சின்ட்ரோ பண்ணி வச்சுட்டு நீ கிளம்பி இருக்கலாம், அதுவும் பண்ணல. பேட் பாய் வித் குட் சுச்சுவேஷன் ஃபீல் பண்ண உன்ன மாதிரி ஆட்கள்னால தான் பிரச்சனை. காரி துப்பி நம்ம ஜெகனை வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஹீரோவும் சோமுவும் வீட்டுக்கு வராங்க. குட் நைட் நம்ம ஹீரோ தூங்க, சோமு யாருக்கோ கால் பண்ணி பாக்குறாரு, அவங்க எடுக்கல. சோ ஹீரோ கொண்டு வந்த காரை ஹீரோவுக்கே தெரியாம எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்க வீடு லாக்ல இருக்குது. பதறி போன நம்ம சோமு டேஷ்போர்ட பார்க்க ஒரு லெட்டர் இருக்குது, லெட்டர்ல போட்டோ பேஸ்ட் பண்ணி அட்ரஸும் இருக்குது. சோ நேரா அந்த வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம உள்ள போய் பார்க்க அந்த லேடி டிப்ரெஷன்ல தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சோமுவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆக அங்க பயங்கரமான ஃபைட் சோமுவுக்கும் அந்த லேடிக்கும். ஒரு கட்டத்துல சோமு அந்த லேடிய ஹெவியா அடிக்க ஷாக், இந்த லேடி இறந்து போயிட்டாங்க. சோமு பயந்து போயிட்டார். கட் பண்ண காலையில கேஷுவலா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க சோமுவை பார்த்து பைக்க பார்ல எடுத்துட்டு வந்தோம், அப்படியே கேஷுவலா பைக் எடுத்துட்டு காரை டிராப் பண்ணிட்டு வந்துடலாம், வாங்கலேன்னு கூப்பிட ஜி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்ட்ரெஸ் வேற 5 மைல் அனுப்பணும், சோ நீங்களே கொஞ்சம் பாத்துக்குங்களேங்கிற மாதிரி சொல்ல ஓகே நோ ப்ராப்ளம் ஜெகனை கூப்பிட்டுக்கிறேன்ட்டு அப்படியே கார் கிட்ட போக ஷாக், அந்த லேடியோட டெட் பாடி வீட்டு வாசல்ல நிக்கிற அந்த கார் டிக்கில இருக்குது. பதறி போன நம்ம ஹீரோ சோமுவை கூப்பிட்டு காத்த அவரோ நம்ம ஹீரோவை டவுட்டா பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க தான் நைட்டு கொண்டு போய் டிராப் பண்ணீங்க, காலையில டெட் பாடி இருக்குது, நீங்க நைட்டு ஹெல்ப் பண்ணதையோ டிராப் பண்ணதையோ நாங்களும் பாக்கல, சோ எப்படி நம்புறதுங்கிற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் என்ன நம்புங்க பிரச்சனையை இப்பவே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட போறங்கிறாரு. அப்போ சோமுவோ நீங்க சொல்றத என்னால என்ன முடியல, போலீஸ் கிட்ட போனீங்கன்னு வைங்களேன் கேச முடிச்சாங்கன்னு சொல்லி உங்க பேர்ல அக்யூஸ்ட்னு போட்டு கேச க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்றாரு. சோ நம்ம பிரச்சனைய நாம போன நபரை ஃபாலோ பண்ணா ஏதோ ஒன்னு நடக்கும், சோ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நாம ஒரு பணத்தை கரெக்ட்லாம் சொல்ல ஹீரோ அண்ட் சோமுவ பின்னாடியே அந்த நபர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறார். கட் பண்ண பயங்கரமா மழை பெய்யற நேரத்துல காருக்குள்ள வெளியே சோமுவ விட்டுட்டு ஹீரோ மட்டும் தனியா யாரும் கவனிக்காதப்ப அந்த வீட்டுக்குள்ள பதுங்கி பதுங்கி சத்தம் கேட்காத வகையில உள்ள போய் ஜாமரா ஆன் பண்ணிட்டு சிசிடிவி கேமரா எதுலையும் நம்ம ஹீரோ தென்படாத வகையில உள்ள போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தா ஷா, அங்க ஹார்ட் டிரைவ காணாம கொலை பண்ணவன் தூக்கிட்டு போயிட்டான். வெளியே கார்ல இருந்த நம்ம சோமுவோ ஒரு நாய் வந்து பயங்கரமா விரட்டுது, ஏன்னா டிக்கியில இருந்த அந்த டெட் பாடிய நாய் மோப்பம் புடிச்சுக்குச்சு. அப்போ அந்த நாய் பயங்கரமா சத்தம் போட்டு கொலைச்சுக்கிட்டு கார் கண்ணாடி மேல வந்து ஏறுது. உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி பாக்க வேற வழியே இல்லாம அந்த நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சோமு கார் எடுத்துக்கிட்டு போறார். அப்போ மலையில பயங்கர வேகமா ஓட்ட எதிரில வந்த ஒருத்தனை அடிச்சு தூக்கிடுறார். அவன் ஸ்பாட் அவுட். பின்னாடியே வெளியே ஓடி வந்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன பண்ணனு கேக்க சோமு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி தெரிய பாடியை மறைச்சாகணும்னு சொல்லி இவரு குறுக்க வந்து அடிபட்டு இறந்தாருல பக்கத்திலேயே வண்டியை நிறுத்திருப்பாரு. சோ அந்த காருக்குள்ளேயே டெட் பாடி எடுத்து வச்சுட்டு கேஷுவலா நின்னு வண்டியை லைட்டா தத்திட்டோம், நாங்க பேசி சமாதானப்படுத்திட்டோம், நீங்க போங்கன்னு எதிரில வந்த ஒருத்தர் தாட்டி விட அந்த காருக்குள்ள பார்த்தா ஷா, உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு தலையில அடிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. பயப்படாதீங்க, உங்களை நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம், யார் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க இந்த பொண்ணு பேர் அப்பர்ணா, ஒரு ஐடி எம்ப்ளாயி. டெய்லியும் இங்க வேலை முடிஞ்ச நைட்டு ஸ்கூட்டியில வரப்ப ஒரு இன்ஸ்பெக்டருடைய பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பானமா, அதே மாதிரி இன்னைக்கும் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க டக்குன்னு வேணும்னே காரை கொண்டு வந்து ஸ்கூட்டியில அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த பொண்ணை காருக்குள்ள தூக்கி போட்டு வந்து இங்க நிறுத்தி ஹார்ஷா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. சோ இந்த பொண்ணு எத்தி உதைக்க பக்கத்துல வந்த கார்ல அதிபட்டி இறந்திருப்பார். அந்த கார் தான் நம்ம சோமு ஓட்டிட்டு வந்த கார். இப்போ இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த சோமு அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க நடந்ததை நீங்க ஃபுல்லா மறந்துருங்க, இந்த டெட் பாடியை நாங்க டிஸ்போஸ் பண்ணிக்கிறோம், ஆனா யார் கேட்டாங்கனாலும் மார்க்கெட்ல நீங்க ஒரு ஷாப்பிங் போனதாகவும் திரும்பி வந்து பாக்கும்போது உங்க வண்டியை காணோன்னு சொல்லுங்க, உங்க வண்டி மிஸ்ஸிங் கேஸ்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட அப்படியே கொடுங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கனாலும் போலீஸ் கிட்ட இப்படியே சொல்லுங்க, இங்க நடந்ததையும் எங்களை பார்த்ததையும் அப்படியே மறந்துருங்கன்னு சொல்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ பதறி போய் கேட்க, அட சும்மா இருங்க ஜி, இந்த பாடியை நாம டேக் ஓவர் பண்ணலன்னா பழைய பாடியை தோண்டி எடுத்துருவாங்கன்னு சொல்ல, அட சும்மாரியா, நீ வேற காட்டி கொடுத்துருவ போல் இருக்குன்னு கமுக்கமா பேசி அப்பர்ணா கிட்ட பிளான் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அப்போ நம்ம சோமுவோ ஹீரோவை பார்த்து ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன், அதுல வர மாதிரியே நம்ம இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிருவோம்னு கேட்க, ஏதாச்சும் பண்ணுவோம் ஜி, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஓரமா ஒளிஞ்சிருந்து அந்த ஜாமர் வாங்கின பையன் ஒரு ஆளை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான்ல, அவரு ஒளிஞ்சிருந்து அத்தனையும் போட்டோ எடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் சோமுவும் எங்க போறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கே போ
போறார். ஹீரோக்கும் சோமுவுக்கும் தெரியாத வகையில இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த அப்பர்ணாவ போலீஸ் விசாரிக்கிறதாக ஸ்டேஷன் கூட்டிட்டு போக அங்க அப்பர்ணா தன்னுடைய வண்டி தொலைஞ்சு போச்சு, ஷாப்பிங் போயிட்டு வந்தேன், மார்க்கெட்ல திரும்பி வந்து பார்க்கும் போது வண்டியை காணோம்னு சொல்றாங்க. சரி, ஸ்டேஷன்ல ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டி கேட்க, நைட் டைமா இருந்துச்சு, காலையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருந்தா அப்படியே மலுப்புறாங்க. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் எல்லாம் நைட்டு வண்டியை சோதனை பண்ணிருப்பாங்க. அப்போ அப்பர்ணா ஸ்கூட்டியை தூக்கிட்டு ஒருத்த வந்திருப்பான், ஆர்சி புக்கை செக் பண்ண அப்பர்ணா அட்ரஸ் இருக்குது, சோ அப்பர்ணாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் இங்க ஒரு விஷயம் என்னன்னா, வண்டியை தூக்குனவன அடிச்சு விசாரிக்க மார்க்கெட்ல தொலைஞ்சதா அவன் சொல்லல, பதிலுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சா, அங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான், சோ அந்த வண்டியை நான் தூக்கிட்டு வந்தேன் சொல்லிருப்பான். இப்போ இன்ஸ்பெக்டர் அப்பர்ணாவை மிரட்டி, நைட்டு ரோட்ல உன்னை யாரோ கடத்திட்டு போயிருக்கான், ஆனா எதுவுமே தெரியாம நீ வீட்டுல வந்து படுத்து தூங்கிருக்க, உண்மையை சொல்லி என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, பயத்துல அப்பர்ணா உண்மையை எல்லாமே சொல்ல, ரெட் கலர் கார்ல ஒருத்தன் என்ன கடத்துனா, கருப்பு கலர் கார்ல ரெண்டு பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்ல, அந்த ரெண்டு பேர்த்தை எப்ப வேணாலும் அடையாளம் காத்துவன் அப்பர்ணா சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் சோமுவும் பாலத்துக்கு மேல நின்னு அந்த லேடியுடைய டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு பாக்க, பாலத்துக்கு கீழே ஒரு பஸ் வருது. கரெக்டா பஸ் வரும்போது, கரெக்டா பஸ் பக்கத்துல வரும்போது டெட் பாடியை தள்ளலாம்னு பார்த்தா டக்குனு ஒரு லிப்ட் அனுப்ப போது திருப்பிட்டான். அட டிராவல் சேர்ந்து நடு பாலத்துல யாருமே இல்லாதப்போ டெட் பாடியோட நிக்க, தூரத்துல ஒரு பெட்ரோல் வண்டி வருது. ஜி சிக்குனா முடிஞ்சோம், பாடியை தள்ளி விடுங்க, கீழே போய் அப்புறமா எடுத்துக்கலான்னு சொல்ல டெட் பாடியை தள்ளி விடுறாங்க. பார்த்தா அது பெட்ரோல் வண்டியில ஒரு ஆட்டோ, அதுவும் அஜால்ஸ் குஜால்ஸ் ஆட்டோ. இவனுங்க வேற முடிச்சு துரத்த பாலத்துக்கு கீழே எட்டி பார்த்தா ஷாக், அந்த டெட் பாடி அங்க இல்ல. இது எல்லாத்தையும் ஓரமா நின்று நம்ம ஹீரோவையும் சோமுவையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவும் சோமுவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க, பாடி எங்க போச்சுன்னு. சரி, இந்த பாலத்துலதான் இப்படி, அந்த பாலம் என்னாச்சுன்னு சொல்லி கிளம்ப, நம்ம இன்ஸ்பெக்டருக்கோ மேலதிகாரிங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால், ஒரு பாலத்துல ஒரு பையன் சூசைட் பண்ணிருக்கான் போய் பாருங்கன்னு சொல்லி. நேரா ஸ்பாட்டுக்கு போக, டெட் பாடியை யாரு ஃபர்ஸ்ட் பார்த்ததுன்னு சொல்லி லாரி டிரைவர் ஒருத்தர் விசாரிக்கிறாங்க. அப்போ லாரி வந்துகிட்டு இருக்கும் போது பாலத்துக்கு மேல இருந்து ஒருத்தர் சூசைட் பண்ணிருக்கான். அப்போ கரெக்டா லாரி மேல அவன் விழுந்தங்காட்டி லாரியில அடிச்சு செதறிடுச்சு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் மேல இருந்த அந்த பையனுடைய டெட் பாடிய கரெக்டா லாரி மேல போட்டுருப்பாங்க. அப்போதான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கணக்கு காட்டி ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். சரி, யார் அந்த சூசைட் பண்ண பையன் நம்ம இன்ஸ்பெக்டர் போய் பார்க்க, அது இன்ஸ்பெக்டரோட பையன். சோ போலீஸ் நாம நினைச்ச மாதிரி இந்த கேஸ முடிக்கிறாங்களா இல்ல வேற ஏங்கிள் திரும்புதான்னு பாக்க, நம்ம ஹீரோவும் சோமுவும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்போ அழுதுகிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பாலத்து மேல I-20 கார் இருந்ததான்னு பாக்க சொல்றாரு. அப்போ அங்க கார் இல்லங்காட்டி, இவர் பையன் கார் இல்லாம எங்கேயும் போக மாட்டான், காருங்க இல்லாததுனால இது சூசைட் இல்ல மர்டர்னு FIR ஃபைல் பண்ண சொல்ல அப்பர்ணாவ விசாரிக்கணும், போய் ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட சோமு அடையாளம் காட்டக்கூடிய ஒரே நபர் அப்பர்ணா. சோ போலீஸ்க்கு முன்னாடி நாம தூக்கணும்னு சொல்ல நேரம் அப்பர்ணா வீட்டுக்கு போனா, அப்பர்ணாவ வேற யாரோ கடத்திட்டாங்க. ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் விசாரிக்க யாரோ ஒருத்தங்க காலிங் பெல் எடுத்திருக்காங்க, வெளியே வந்த அப்பர்ணாவ கடத்திருக்காங்க. பின்னாடியே கருப்பு கலர் கார்ல வந்த நம்ம ஹீரோவையும் சோமுவையும் காரை நிறுத்த சொல்ல பதறிட்டு காரை நிறுத்தாம போக டவுட் வந்த போலீஸ் காரை ட்ரேஸ் பண்றாங்க. சோ எப்படியும் ட்ரேஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த காரை கொண்டு போய் அந்த லேடி வீட்லயே நிறுத்திடுறாங்க. இப்போ லேடியை தான் தேடுவாங்க, நம்ம மேல டவுட் வராதுன்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் காரில் இருக்க பிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு காரை நிறுத்திட்டு போக கொஞ்ச நேரத்துல போலீஸ் வராங்க. அப்போ அந்த காரையும் வீட்டையும் சோதனை பண்ண ஷா, கார் டிக்கில அந்த லேடியுடைய டெட் பாடி இருக்குது. இப்படி எல்லாரும் குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்கும் போதுதான் இன்டர்வல். அப்படியே செகண்ட் ஹாஃப் குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி, இப்பதான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்தினா நிறைய காட்டும். அதுல ஆளுங்கிற பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கட கடன்னு பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்க, நேரா செகண்ட் ஹாஃப் குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்திருக்கான்னு பாக்க, நியூஸ் எதுவுமே வரல. இந்த நியூஸ் ஏவலியே வல்ல, நம்ம தப்பு ஜோன்ட் சேனல் ஆன் பண்ண செய்தி சேனல்ல கபக்குன்னு வந்து நிக்கிது. ஒரு கொலை பண்ணி டிக்கில வச்சு அதை பார்த்த என் பையனை கொண்டுட்டு போன ரெண்டு கொலகாரங்களை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் பேட்டி கொடுக்கிறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, இறந்து போனது ஹீரோயினுடைய தம்பி, இந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோயினுக்கு சொந்த சித்தப்பா, நல்லா கபக்குன்னு போய் லாக்க இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை கூப்பிட டெட் பாடியை வாங்குறதுக்காக மார்ச்சரியில் இருக்காங்க. சோ தனியா வர சொல்லி நேர்ல பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஹீரோயின் பயங்கரமா சத்தம் போட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, நான் உன்னை நம்புறேன், ஆனா உன் ரூம்மேட்டான சோமு மேல எனக்கு ஒரு வீடியோ வருது. பாலத்துல அந்த லேடியை தள்ளி விட்டு வீடியோ, கீழே பஸ்ல அந்த பையனை தள்ளி விட்டு கொன்ன வீடியோ, ரெண்டையும் அனுப்புறாங்க. யாரு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருந்து பதறிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு போன் பண்ணி, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள 25 லட்சம் ரூபாய் தரலன்னா எதிரில நிக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிருவன் வீடியோ கால் பண்ணி மிரட்ட, வேற வழியே இல்லாம ரெடி பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு காசு பொறுத்துறதெல்லாம் முடியாத காரியங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா புலம்ப, சோமு திருப்பி திருப்பி அந்த வீடியோவை பாக்குறாரு. அப்போ வீடியோல என்னெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குதுன்னு பாக்க, பாலத்துக்கு கீழே இருந்து எடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, லாரி வரப்ப இவங்க தள்ளி விடுறது, அதே மாதிரி அந்த
பக்கம் போக அந்த லேடிய பாலத்துல இருந்து தள்ளி விட்டுறதா இருக்குது. கீழ் பாலத்துல என்ன நடந்தது, யாரு வந்து தூக்கிட்டு போனாங்கலாம் கவர் ஆகல. சோ பாதி ஃபுட்டேஜ் தான் இருக்குது. அதே மாதிரி பாலத்துக்கு கீழே ஏதாச்சும் சிசிடிவி கேமராஸ் இருந்ததுன்னு வைங்களேன், லேடிய யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி பாலத்துக்கு கீழே போய் பக்கத்துல இருக்க ஒரு கடையில இருக்க சிசிடிவியை பார்க்க ஒரு நபர் அந்த டெட் பாடியை தூக்கி காருக்குள்ள வச்சுக்கிட்டு போறாரு. கேமரால கார் நம்பரை ஜூம் பண்ணி பார்க்க அந்த காரோட நம்பர் தெரியுது. சோ அந்த நம்பர் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு புரோக்கர் இருந்தாரே ஆர்டிஓ, நம்ம ஹீரோவுக்கு கால் அடிக்க ஜிபேல தட்டி விடுங்க தரமா நோட்டிபிகேஷன் வரும் அப்படிங்கிறார். 5000 ரூபாய் போனதும் தெரியல, அட்ரஸ் வந்ததும் தெரியல. அந்த நபர் ஒரு ஃபார்மா கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றார். சோ அந்த வீடியோவை சென்ட் பண்ணி அவருக்கு கால் பண்ணி அவர்கிட்ட 30 லட்சம் ரூபாய் வேணுங்கிற மாதிரி கேட்க வேற வழி இல்லாம நைட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறார். இப்போ ஹீரோவை பார்த்த சோமுவோ இவர்கிட்ட காசு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடலாம் சொல்லி நைட்டு போனா ஒரு யூஸ்மி டஸ்ட்பின் ரோட்ல வச்சு அந்த டஸ்ட்பின் குள்ள 30 லட்சம் ரூபாய போட சொல்றாங்க. சொன்ன மாதிரியே ஃபார்மா கம்பெனி ஓனரான இளமாறன் அந்த 30 லட்சம் ரூபாய கொண்டு வந்து அதுக்குள்ள போடுறாரு. ட்விஸ்ட் என்னன்னா இளமாறன் சைன்மன்ங்கிற ஒருத்தருக்கு கால் பண்ணி 30 லட்சம் ரூபாய் என்கிட்ட ஒருத்தன் கேட்டு மிரட்டுறான். சோ நான் 30 லட்சம் ரூபாய் வச்சதும் பின்னாடியே நீ பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேர்த்து அடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொல்ல சைமன் அவன் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்து அந்த 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு இளமாறனுக்கு கால் பண்ணி எங்களை அடிச்சுட்டு அந்த 30 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அந்த 30 லட்சத்தை சைமனும் அவர் ஃப்ரெண்டும் அடிச்சிடறாங்க. இந்த சைமன் வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒய்ஃபை சந்தேகப்பட்டு ஃப்ரெண்ட கொலை பண்ண பாப்பாருல அவர்தான் இவர். சோ பணத்தை ஏமாத்திட்டார், 30 லட்சம் ரூபாய் யாருக்கும் கிடைக்கல. இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி பணம் கொடுங்கிற மாதிரி கேட்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ இதோ நான் ஸ்பாட்டுக்கு வரன்ட்டு போறாங்க. என்னன்னா பணம் கொடுத்து வீடியோ வாங்க பார்த்தோம், அந்த ஆப்ஷன் இப்போ இல்ல. சோ அந்த பொண்ணு அடிச்சு வீடியோ வாங்கணுங்கிற மாதிரி ஸ்பாட்டுக்கு போக அங்க அந்த பொண்ணு வந்த கார் திக்கிக்குள்ள என்னமோ ஒன்னு இருக்குது. சோ நம்ம ஹீரோவை பார்த்து அந்த பொண்ணு கண்ண நீட்ட ஃபைட், அந்த ஃபைட் முடியும் போது கண்ண தூக்கி வீச சோமு கைக்கு கிடைக்குது. சோ நேரா அந்த பொண்ணை மறத்தி என்னன்னு சொல்லி உண்மையை வாங்கலான்னு பார்த்தா கண்ண நேரா ஹீரோ பக்கமா நீட்டுறார். அந்த பொண்ணு சோமுவும் பார்ட்னர்ஸ். சின்னதா ஒரு பிளாஷ்பேக், அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம சோமு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போய் பாப்பாரு, அது இந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. மேபி லிவிங்ல இருப்பாங்க போல. சோ இங்க பப்புக்கு டான்ஸ் ஆட போயிருக்கேன், அந்த நேரத்துல யாரோ ஒருத்தங்க வேணுங்கறக்காக தான் அந்த லேடியை போய் வன்முறை பண்ணிருப்பாரு. அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இது அந்த பொண்ணு கிட்ட சோமு கூப்பிட்டு சொல்ல பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அந்த பொண்ணு ஒரு ஐடியா சொல்றாங்க. என்னன்னா அன்னைக்கு நைட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு இது எதுவுமே தெரியாது. சோ அந்த டெட் பாடியை தூக்கி கொண்டு வந்து கார் திக்கீல போட்டு இப்போ அந்த ஹீரோ வேற வழி இல்ல இறந்து போன அந்த லேடி உயிரோடு இருக்காங்க. இளமாறனோட கார்ல வந்து எரி உட்காடுறாங்க. சோ இளமாறனும் அவங்களும் ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டப்பட்ட அந்த நிழல் அறக்கட்டளைக்கு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ போறாரு. அத என்ன பண்றாங்கன்னு யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருந்து பாக்க இளமாறனும் அந்த லேடியும் அறக்கட்டளைக்குள்ள போய் ஒரு மாஸ்க் மாறி போட்டு நிறைய பேர்த்து வச்சு புகைய கிளப்பி அங்க இருக்க குழந்தைகள் எல்லாத்தையும் மயக்கம் போட வைக்க ஒரு குழந்தைய தூக்கி பஸ்ல போட்டுக்கிட்டு ஒரு கிளினிக்கு போறாங்க. பின்னாடியே நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றாரு. அங்க கிளினிக்ல அந்த குழந்தைக்கு ஊசி போட்டு என்னமோ ஒண்ணு பண்ண பாக்க பின்னாடியே நம்ம ஹீரோ யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்னு வீடியோ எடுத்துக்கிறார். இப்போ ஹீரோவின் சித்தப்பா கிட்ட சொல்ல அவர் ஹீரோவுக்கு கால் பண்றார். அப்போ போன் ரிங் ஆக ஹீரோ கட் பண்ணி விடுறாரு. உள்ள இருக்கவங்களுக்கு ஏதோ டவுட். இப்போ இன்ஸ்பெக்டர் சித்தப்பா என்ன பண்றாருன்னா ஹீரோவுடைய போனையும் அப்புறம் சோமுவுடைய போனையும் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. ஹீரோ உள்ள போய் இளமாறன் அடிச்சு போட இளமாறனுக்கு நம்ம சோமு கால் பண்றார். அப்போ சோமு பணம் கேட்டு இளமாறன மறுத்த சோமுவுக்கு லொகேஷன் அனுப்பி இந்த ஸ்பாட்டுக்கு வர சொல்லுமாறு ஹீரோ சொல்றாரு. சோ லொகேஷன் அனுப்ப இளமாறன் அடிச்சு நீங்க எல்லாம் யாருன்னு ஹீரோ விசாரிக்க அந்த லேடி வந்து ஹீரோவை கண்ண வச்சு மறுத்த டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த கண்ணை புடுங்கி லேடியை மறுத்து என்னன்னு கேட்க ஷாக்கிங் பிளாஷ்பேக். ஃபர்ஸ்ட் சீன்ல அறக்கட்டளையில அம்மாவை கொன்று
ஜெயிலுக்கு போயிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல இந்த லேடி தான். ட்விஸ்ட் என்னன்னா, ட்வின்ஸ் சவிதா கவிதா, அக்கா சவிதா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாங்க. தன்னை டாக்டர் ஆக்கி பாக்கணுங்கிற அம்மாவோட கனவு வீணா போகிறன்னு சொல்லி தங்கச்சி கவிதாவை காம்ப்ரமைஸ் பண்ண தங்கச்சி கவிதா பழிய ஏத்துக்கிட்டு உள்ள போறாங்க. அக்கா சவிதா நல்லா படிச்சு டாக்டர் ஆகுறாங்க, பட் காசுக்காக தான் அந்த வேலையை பாக்குறாங்க. ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரக்காக ஒரு அறக்கட்டளையை நடத்துறாங்க. ஒரு நாள் பார்மா கம்பெனி நடத்துற இளமாறனுக்கு கான்டாக்ட் கிடைக்குது. சோ ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சவிதா கிட்ட ஒரு பிளான் என்னன்னா, ஒரு தாய் பிரெக்னண்டா இருக்கும்போது 6 மாசத்துக்குள்ள அவங்க உடம்புக்குள்ள சுரக்கிற ஒரு சுரபி குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த சுரபியை எடுத்து மெடிசின் தயாரிச்சு வித்தம்னா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி அறக்கட்டளையில் இருக்கிற பெண்களை அவங்களுக்கே தெரியாம கர்ப்பமாக்கி அந்த பெண்களை சோர்ஸ் ஆக்கிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மெத்தட்ல ஒரு மெடிசின் செஞ்சு பார்த்து ஒருத்தங்களுக்கு கொடுக்குறாங்க. ரன்னிங்ல கின்னஸ் ரெக்கார்டையே பீட் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மெடிசின்ல ஒரு பிளஸ் என்னன்னா, எத்தனை ட்ரக்ஸ் எடுத்தாலும் டெஸ்ட் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. பட் இது அம்மாவுடைய கருவில் இருந்து இருக்கங்காட்டி திசைகள் ஈஸியா மர்ஜ் ஆயிக்கும். சோ எந்த டெஸ்ட் எடுத்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஆஃபரோட நேரா சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பார்க்க, நல்ல ஆஃபரா இருக்குது, கேரி ஓவர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சோ எல்லாமே ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு ரெடி ஆகும் போது இவங்க தங்கச்சி ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வராங்க. ரிலீஸ் ஆன கவிதாவை அறக்கட்டளையிலேயே தங்க வச்சு அறக்கட்டளை வேலைகள் எல்லாம் பார்க்க சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போயிருச்சு. கவிதாவுக்கு டவுட் வர சவிதா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு லவ்வர் கூட தப்பு பண்ணிருச்சு, மத்தபடி எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சாங்க. பட் நாட்கள் போக போக கவிதாவுக்கு சம்திங் ராங்னு தெரிய வருது. சோ கவிதாவை எப்படியாச்சும் கொல்லணும்னு சவிதா இளமாறனுக்கு போன் பேச அதை பாத்துக்கிட்ட கவிதா டாக்டர் சவிதாவுக்கு மயக்க மாத்திரை கொடுத்து மயங்க வச்சுட்டு சவிதா மாதிரியே மாஸ்க் போட்டுக்கிட்டு அறக்கட்டளைக்கு போறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மயக்கம் தெளிஞ்ச டாக்டர் சவிதா நேரா இளமாறனுக்கு கால் பண்ணி, அங்க வந்திருக்கிறது என்னுடைய அக்கா, சோ ஜாக்கிரதையா இருங்கிற மாதிரி சொல்ல, இளமாறன் மலுப்பறக்காக தூக்க வரலன்னு சொன்னாங்க, அதான் மருந்தரிச்சுட்டோம், நிம்மதியா தூங்குத்துன்னு எல்லாத்தையும் வீட்டுக்கு போக சொல்லுறாரு. அப்படி கார் ஏறி வீட்டுக்கு வரும்போது தான் சவிதா ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. ஹீரோவை பாக்குறாங்க, ஹீரோ கொண்டு வந்து வீட்டுக்கு உர்றாரு. அப்படி வீட்டுல வித்ததுமே உள்ள வந்த சவிதாவை கவிதா அடிச்சே கொண்டுறாங்க. இளமாறனுக்கு கால் பண்ணி சொல்ல அவர் ஆந்திவே ஹைலைட்ஸே இங்கதான் நிக்குது. அவசரத்துல வந்த நம்ம சோமு பைபிள் ரெண்டு ரூமையும் பார்க்காம ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சுக்காம அட வாமான்னு சவிதா கையை புடிச்சு இழுக்க, என்ன கையை புடிச்சு இழுத்தியான்னு தந்த பொண்ணு ரெண்டு வைக்க ஃபைட்டிங் மயக்கம் போட்டு விழுகிறாங்க. உஜ்ஜு நான் கொலை பண்ணிட்டேன் சோமு பயந்துக்க மயக்கத்துல இருக்க சவிதாவை திக்கிக்குள்ள வச்சுதாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு பார்க்க கையில கட்டியிருந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இளமாறனுக்கு கால் பண்ணி ஒரு வெறிபுடிச்ச குரங்கு பிளான கொலாப்ஸ் பண்ணிருச்சு. சோ வீட்டுக்கு போய் டெட் பாடியான கவிதாவை தூக்கி போட்டு அந்த ரூமை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நான் சென்ட் பண்ற லொகேஷனுக்கு வாங்கன்னு சொல்ல சவிதா கவிதா மேல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாத்தி இறந்து போன கவிதாவை டிக்கில வச்சிடறாங்க. அப்படி டிக்கில வச்சுட்டு சவிதா ஒரு பிளான் போடுறாங்க. என்னன்னா, நம்மளே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஒரு குரங்கு வாந்தேடா வந்து சிக்கிக்கிச்சு, அதுவே எல்லாம் பாத்துக்கும், தூரமா நின்று வேடிக்கை பார்த்தா போதும்னு சொல்ல இன்ச்சு கிஞ்சா நோட் பண்ணிக்கிட்டு வராங்க. அப்பதான் பாலத்துல இருந்து டெட் பாடியை தூக்கி போட இளமாறன் இறந்து போன சவிதாவை தூக்கிட்டு வந்து திருப்பி அந்த டிக்கிலேயே வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா புட்டேஜ் பார்த்துட்டு ஹீரோவும் சோமுவும் நம்ம இளமாறனை மிரட்டுவாங்கல்ல, அப்ப கூட இளமாறன் என்ன ட்விஸ்ட் பண்ணுவாருன்னா, பாலத்துக்கடியில ரெண்டு பேர் வந்து தேடினாங்க, சோ அந்த காரை ஃபாலோ பண்ணி கொண்டு போய் டெட் பாடியை வச்சுட்டேங்கிற மாதிரி உறுத்துவார். அதாவது அந்த கார்னு சொன்னது ஹீரோவையும் சோமுவையும் அன்னைக்கு நைட்டு பாலத்துக்கடியில வந்து தேடி பார்த்துட்டு அப்புறமா தான இன்ஸ்பெக்டர் சன் இறந்த அந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. சோ அது எல்லாத்தையுமே இளமாறன் ஃபாலோ பண்ணிட்டு வந்து டெட் பாடியை டிக்கில வச்சிருப்பாரு. அதுதான் இன்டர்வல். இப்போ இது எல்லாத்தையுமே சொல்ல பிளாஷ்பேக் ஓவர். இப்போ நான் போலீஸ் கிட்ட போக போறேங்கிற மாதிரி ஹீரோ பேச ஸ்பாட்டுக்கு சுமனும் லேடியும் வராங்க. பட் இது எல்லாமே கேட்டுக்கிட்டவங்க இளமாறன் கிட்ட கோடிக்கணக்கில் பேரம் பேச இளமாறன் ஒத்துக்கிறாரு. பதிலுக்கு ஹீரோவை கொலை பண்ண சொல்ல ஸ்பாட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. ஃபைட். அப்போ ஓன் பையன் தான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ண பார்த்தாங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, அவன் பண்ணதே தப்பா இருந்தாலும் அவனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நீ தப்பு பண்ண பார்த்திருக்க, சோ உன்னை நியாயப்படுத்திக்க நீ என்ன வேணாலும் பண்ணுவனா, என் பையனை கொன்னவனை பழி வாங்குறதுக்கு நானும் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல ஃபைட். சுமனையும் அந்த பொண்ணையும் சுத்தறாங்க. மீதி இருக்கும் போது சவிதா இளமாறன் கார்ல எஸ்கேப் ஆகுறாங்க. ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு உண்மையை சொல்ல சொன்னது நானாங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அடிபட்டு இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் கார் கீயை கொடுத்து சவிதாவை ஃபாலோ பண்ண சொல்ல நம்ம ஹீரோ சவிதாவுடைய காரை ஃபாலோ பண்றாங்க. அப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ற ஹீரோவுடைய கார் ஒரு கட்டத்துல நிக்குது. தூரமா போன சவிதாவும் இளமாறனும் நம்மளுடைய எவிடன்ஸ் ஹீரோ கிட்ட இருக்குது. சோ ஹீரோவை கொலை பண்ணணும்னு சொல்லி காரை வேகமா ஹீரோ பக்கம் திருப்பி ஹீரோவை கொலை பண்ணலான்னு வரும்போது ஒரு கன்ஷாட் காரு அப்சர்ட் ஆகுது. யாரு கன்ல ஷூட் பண்ணாங்கன்னு பார்த்தா 30 லட்ச ரூபாய் தூக்கிட்டு போன அந்த நபர் சைமன் ஃப்ரெண்ட ஷூட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்ல ஷூட் பண்ணுவாரு. அந்த புல்லட் குறி மாறி இவங்க கார்ல பட கார் அப்சர்ட் ஆகுது, வெடிச்சும் போகுது. சோ ஸ்பாட்லயே சவிதாவும் அந்த இளமாறனும் இறந்துறாங்க. இப்போ பின்னாடியே வந்த இன்ஸ்பெக்டர் அப்பர்ணாவை காப்பாத்தி கூட்டிட்டு வரார். ஏன்னா டிக்கில இருந்தாங்கல்ல, சோ இந்த கேஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஹீரோவையும் அப்பர்ணாவையும் காப்பாத்தி விட்டுறாரு. கட் பண்ண ஹீரோவினுடைய அப்பா ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அங்க அன்னைக்கு ஹீரோவுக்கு பர்த்டே. சோ யாரோ ஒருத்தங்க பர்த்டே கிஃப்டா ஒரு போனை கொடுத்தாங்கன்னு குட்டி குழந்தை வந்து பார்க்க சுத்தி யாரையும் காணா அந்த போனை ஓபன் பண்ணி பார்க்க ஒரு கால் வருது. அந்த கால்ல ஒரு நபர் பர்த்டே விஷ் பண்ணி போன்ல ஒரு வீடியோ இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிறார். அந்த வீடியோ பார்த்தா ஷாக்.
பேர் பரத். நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சொல்லும் போதே பாடம் முடிஞ்சுச்சே. ஆக்சுவலா பரத் கால் டாக்ஸி டிரைவர் இரவுக்கு 1000 கண்கள் படத்தோட லிங்க். அந்த படமும் முடியாம இருக்குது, இந்த படமும் முடியாம இருக்குது, ரெண்டுக்கும் ஒரே டைரக்டர். சோ இது மாரன் சினி யூனிவர்ஸா? இப்படி நாம நினைக்கும் போது சின்னதா யோசிச்சு பார்த்தோம்னா இந்த படத்தோட பேரு கண்ணை நம்பாதே. படத்தோட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு அவங்க அம்மாவை கொண்டுட்டு போகும்போது சிங்கிள் ஆக்ட் நினைப்போம். அந்த ஸ்பாட்ல தான் கண்ணை நம்பாதேன்னு டைட்டில் போடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொண்ணு நினைப்போம், கவிதா சவிதான் ட்வின்ஸ் இருப்பாங்க. அந்த ஸ்பாட்லயே டைரக்டர் சொல்லியிருக்காங்க கண்ணை நம்பாதீங்க. அதே மாதிரி ஹீரோ பக்கம் வந்தா சோமுவை நம்புவாரு, துரோகமே அவரு தான் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல சவிதாக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, ஆனா உள்ள இருந்து கவிதா வருவாங்க. சோ ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலயே கண்ணை நம்ப கூடாது. சோமுவன் கேங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்க ஃபார்மா வச்சு நடத்துற இளமாறன் நல்லவர் நினைச்சிருப்போம், ஆனா எல்லாரத்தை விட பயங்கரமான வில்லன்கள் சவிதாவும் இளமாறனும். அங்கேயும் கண்ணை நம்ப கூடாதுன்னு சொல்லிருக்காரு. கூடவே யாருமே பாக்கல நினைச்சு ஹீரோ கொலை பண்ணுவாரு, ஐ மீன் அந்த காரை வெடிக்க விடுவாரு. பட் பரத் பாத்திருக்காரு, பார்த்ததோட நின்றிருந்தா தப்பு இல்ல, வீடியோவும் எடுத்திருக்காரு. சோ நம்மள யாருமே பாக்கலன்னு சுத்தியும் புத்தியும் கண்ணுல பாத்துட்டு நம்ம கண் காட்டுறதை மட்டும் நம்பி இருக்க கூடாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஹீரோவும் சோமுவும் சுத்தி சுத்தி ஒரே விஷயம் சுத்தியும் புத்தியும் 1000 கண்கள் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த படமும் அதே மாதிரி நைட்டு என்னென்னமோ நடக்கும், நம்ம யூகிக்காத பல நடக்கும். இங்கேயும் நைட்டு சுத்தியும் வேற நிறைய பேர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு ஏன். அப்புறம் யாருமே இல்லன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பையன் ஆக்சிடென்ட் பண்ணி தூக்கும் போது கூட யாரோ ஒருத்தன் ஓரமா படுத்து தூங்கிட்டு இருந்து அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்து ஸ்கூட்டியை தூக்கிட்டு போவா நல்லா நோட் பண்ணி பாக்க. சோ பரத்தும் நம்ம ஹீரோவும் எதுல லிங்க் ஆவாங்க? இது ஒரு யூனிவர்ஸ் வருமா? இரவுக்கு 1000 கண்களோட கண்ணை நம்ப கூடாதங்கிற இந்த கான்செப்ட் தொடருமா? இந்த கேள்வியோடவே படம் முடிஞ்சிச்சே. இப்படி செம்ம த்ரில்லிங்கா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்த இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல இந்த படத்து மேல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலும் நம்ம கதை விளக்க விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சேர்த்து இரவுக்கு 1000 கண்கள் கதை விளக்க விமர்சனம் வேணுமா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம செம்மையான த்ரில்லிங்கான இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணணுமா, பக்கா சஸ்பென்ஸ் செம்ம சரௌண்டிங்கோட அனுபவிக்கணுமா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர்ல விருப்பப்பட்ட சீட்ல புக் பண்ணி பார்த்து என்ஜாய்.